ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ புன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளியின் ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி. இந்த குரு வக்ர பயிற்சி நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும், குரு வக்ரம் அப்படின்னா என்ன, குருனா யார், குரு பகவான் வந்து முழு சுப கிரகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பொருளாதார கஷ்டம் அப்படிங்கிறதே வராது, குடும்பம் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகருடைய கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலைங்கிறது ஏற்படாது. இப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருக்கும்போது அந்த குரு பெயர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னா, குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு வக்ரமாக இருப்போது குரு வக்ரமாக இருக்கும்போது குரு பெயர்ச்சியில் பாதகமான பலனை அடைந்தவர்கள் சற்று நன்மையான பலன்களை அடைவார்கள், கெடு பலனை அடைந்தவர்கள் நன்மை பலன்களை அடைவார்கள், நல்ல பலன்களை ஏற்கனவே அடைந்தவர்கள் பாதகமான பலன்களை அடைந்து கொண்டிருப்பார்கள். நவகிரகங்கள் வந்து அனைத்தும் வந்து அவங்களுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கும் போது அவை சில நேரங்களில் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலைமையும் வரும். அது ஜோதிட ரீதியாக அந்த சில கிரகங்கள் பின்னோக்கி செல்லும் காலங்களே வக்ர காலங்கள் அப்படின்னு சொல்லும். இப்போ ஏற்கனவே சனி வக்ர காலங்கள் நம்ம பார்த்தோம், சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் பின்னோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி தான் குருவும் வக்ர நிலைக்கு போகும், குருவும் ரிவர்ஸில் போகும், ரெட்ரோகிரேட் ஆகும். ஜனன ஜாதங்கள் கணிக்கும் போது சில கிரகங்கள் பக்கத்தில் வானை அப்படி குறிப்பிட்டிருக்கும் பாருங்க, அதுதான் வக்ரம். நவகிரகங்களில் சில கிரகங்கள் பின்னோக்கி வக்ரகதையில் செல்லும் போது சில கிரகங்கள் வந்து தன் நிலையிலிருந்து வேகமாக முன்னோக்கி அதிசாரமாக கூட செல்லும். குரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெறுவதற்கு 1 வருஷம் ஆகும். இது போன்ற சமயங்களில் இது இருக்கின்ற ராசியை பலனை கொடுக்காமல் அதற்கு அடுத்த ராசியின் பலன்களை கொடுக்கும். இந்த அதிசார வக்ர பலன்கள் சனி, சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய கிரகங்களுக்கே உண்டு. இந்த வக்ர பலன் சனிக்கும் வக்ரம் இருக்குது, சுக்கிரனுக்கும் வக்ரம் இருக்குது, புதனுக்கும் வக்ரம் இருக்குது, குருவுக்கும் வக்ர நிலை இருக்குது. இந்த மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை குரு பகவானுக்கு இருக்குது. மகத்தான சுபபலம் கொண்ட குரு தான் பார்க்கும் இடத்தை நல்ல பலமாக சுபமாக்கக்கூடிய தன்மை. ராகு, கேது, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் வரும் தோஷங்களை தமது பார்வை பலத்தினால் குறைக்கும் சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த காலத்தில் குரு பார்க்கக்கூடிய நன்மை. நவகிரகங்களில் சூரியனும் சந்திரனும் எப்போதும் நேர்கழுத்திலாம் செல்வாங்க. சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேது எப்போதும் பின்னோக்கி தான் போவாங்க, ரெட்ரோகிரேடாகி தான் போவாங்க. நவகிரகங்களில் செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி ஆகிய 5 கிரகங்களும் சில நேரங்களில் வக்ரம் பெறுவார்கள். குரு சூரியனுக்கு 245 டிகிரியில் இருக்கும்போது வக்ரம் பெற்று 115 டிகிரிக்கு வருகின்ற போது குரு வக்ர நிவர்த்தி அடையும். சுமார் 118 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கும், கிட்டத்தட்ட 120 நாட்கள்னு வச்சுக்கலாம். வக்ரம் பெற்ற குருனால் எப்படி பாதிப்படையும் அப்படின்னா, சூரியனுக்கு 9 குரு வருகின்ற போது குரு வக்ரம் அடைஞ்சு சூரியனுக்கு 5 வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடையும். வக்ரம் அப்படிங்கும் போது ஒரு ஜனன காலத்தில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தா எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். அந்த வக்ரம் பெறுவா வீட்டின் காரக புலனும் கிரகம் வக்ரம் பெறுகிறதா அக்கிரகத்தின் காரக பலனும் பாதிக்கப்படுகிறது. குரு வக்ரம் பெற்றால் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, புத்திர வாக்கியம் தடை, பெண் என்றவர்களுக்கு கற்பை பிரச்சனை போன்றவை உண்டாகும். அதனால் குரு வக்ரம் அப்படின்னாலே சில பேருக்கு ஏற்கனவே குருனால நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் குரு பெயர்ச்சி, அவங்களுக்கு எல்லாம் தீய பலன்களும், தீய பலன்கள் உடையவர்களுக்கு நல்ல பலனும் இந்த குரு வக்ரமானது கொடுக்கும். என்னங்க குரு பெயர்ச்சி என்ன ஒன்றும் நன்மை பண்ணலை அப்படின்னா, குரு ராகுடன் சேர்ந்திருக்கும் போது அந்த நற்பலன்கள் ஏற்படுத்தவில்லை. குரு வக்ரம் அடையும் போது ராகு தனித்து நின்று என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கான ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய தசாபுத்தி பலன்களை இணைத்து
இந்த பதிவை கொடுத்துள்ளேன். இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். பதிவை கேட்கும்போது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இந்த நட்சத்திரத்துக்காரங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குரு வக்ரமானது செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 20 வரை குரு வக்ரகதி அடைகின்றது. இந்த நாளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனி ஆரம்ப திசை. உங்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சனி திசை எவ்வளோ இருப்பு இருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சனி திசை பொதுவாகவே 19 வருடங்கள். இந்த 19 வருடங்களில் சனி திசை என்னுடைய கால்குலேஷனுக்கு 10 வருடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா இருப்பு இருக்கும். ஆனால் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு ஒரு 10 ஏஜ் வச்சுக்கிறேன். புதன் திசை ஒரு 17 வருடங்கள், மொத்தம் 27 வருடங்கள். ஒரு 22 வயசு இருக்கக்கூடிய புதன் திசை, சனியும் புதனும் மீட் பண்ணுற இடத்துலையோ, இந்த புதன் திசை 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தசை, இந்த திசையில் வந்து பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது சனி திசையாக இருந்தாலும் சரி, புதன் திசையான, ஏன்னா முதல் ரவுண்டு சனி அப்படிங்கும் போது இந்த சனியானவர் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ சனி வக்ரம் அடைந்தாலும் 7.5 விரய சனி பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. குரு ரெண்டாம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கல்வி மேன்மைகள் அதிக அளவில் உண்டு. இந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் 7.5 சனி மிகப்பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பது, அதாவது அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சனி திசையில் 7.5 சனி நடக்கும்போது மிகப்பெரிய உக்கிரமான காலம். இந்த காலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் சுமை பிரச்சனைகள், வீட்டில் வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய டைம். அப்பா அம்மாவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுப்பீங்க. அதாவது இதை வந்து அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி திசை நடந்திருந்தாலும் சரி, அது புதன் திசை நடந்தாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும்போது மிகப்பெரிய தெளிந்த ஞானத்துடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். கல்வியில் சில தங்கு தடைகளும் மந்தத்தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த சனி திசை யோகமாக இருப்பின் புதன் திசை யோகமாக இருப்பின் கொஞ்சம் தப்பிப்பீங்க. மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. 7.5 சனி போது தினமும் விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு சில வெற்றிகள் உங்களுக்கு குவிக்க போவீர்கள். உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பலன்களை இப்பொழுது நீங்கள் வித்திடுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து அல்ல. நிறைய பேர் சனி 7.5 சனி வந்தால் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. 7.5 சனியை உங்களை பண்படுத்த வருகிறது. சும்மா சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த பிரச்சனையை கொடுத்து பண்ணும்போது இன்னும் அதுக்கான பாதிப்புகளை கஷ்டங்களை கொடுத்தால் மட்டுமே அது வந்து நம்ம சரி பண்ண முடியும். இந்த 7.5 சனியில் மிக கவனமாக இருப்பது யாரிடமும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்த்து உங்களுடைய வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமாக பார்ப்பது ரொம்ப நல்லது. கேது திசை 27 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ள இது திருமணம் ஆகக்கூடிய திசைங்கும் போது ஒரு சில எட்டாம் இடத்து கேது திருமண யோகத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 2-7 பாதிப்படைந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் திருமணம் செய்வது அவ்வளோ உசித்தனமான ஒரு பலன் கிடையாது. எதிர்பார்த்தது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரச்சனைகள் தீர்வுகள் கொடுக்கக்கூடிய இடத்தில் ஒரு சில மாற்றங்களுக்கு மூலம் நீங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலம். கேது திசையில் உங்கள் ஆன்மீக நாட்டம் பெருகும். குலதெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகம். பெண்களுக்கு பொருளாதார மாற்றம் மற்றும் நல்ல காலகட்டமாக இது பார்த்தாலும் ஒரு சில ஞானத்தை மட்டுமே பெருக்கக்கூடிய காலமாக இது பார்க்கப்படுகிறது. சுக்கர திசை 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை, இது ஒரு ஆகாத திசை. கடன் இஷ்யூஸு, ஒரு சில வேலை வாய்ப்புகளில் ப்ராப்ளம் ஆகிடும், இது சரியாயிடும். தனியார் துறையில் வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, 6ஆம் பார்வையாக குரு பார்வை அமைக்கிறது அப்படிங்கிறது, துரோகங்கள் ஏமாற்றங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும். தன்மானத்துடன் உங்களை தலை நிமிர்ந்து வெற்றி கொடி கட்டுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லைனாலும் ஒரு சில மாற்றங்களினால் உங்களுடைய சாதகமற்ற நிலை உங்களுடைய தசா புத்தி இந்த சுக்கர திசையில் காட்டுது. சுக்கர திசை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நன்மையாக இருப்பின் நல்ல யோகத்தை கொடுக்கும், இல்லை அவயோகத்தை மட்டுமே கொடுக்கும். சூரிய திசை 54 வயசுலேருந்து 60 வயசு இருக்கும். சின்ன சின்ன கடன் வாங்குவீங்க, இதனால் தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னா கடனை வாங்கி கடனை கொடுத்து இப்படி அதுக்குள்ளேயே ஒரு இது இருப்பீங்க. சனி பீரியடில் சூரிய திசையோ குரு வக்ர பீரியடில் சூரிய திசையோ மிகப்பெரிய நன்மை பெற முடியாது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. அடுத்தது சந்திர திசை 60 வயசுலேருந்து 70, இது 2வது 3வது ரவுண்டு சனியாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும்.
வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டிடுவீங்க. வீடு மன யோகம் உண்டு. சகோதரர் நல்ல வழியில் உங்களுக்கு சகோதர உதவிகள் கிடைக்கும். இது ஒரு நல்ல திசை அப்படின்னு சொல்லலாம். செவ்வா திசை 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் இது ஒரு நல்ல திசை. 2 அதிபதி திசை. செவ்வாய் வந்து தொழில்காரகனாகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் செவ்வாயை பார்ப்பாங்க. அதே மாதிரி வீடு மனை யோகம் பட்டம் பதவி அப்படிங்கிறது எல்லாமே செவ்வாய் தான். இது ஒரு நல்ல திசைனால வீடு மனை ஏதாவது கட்டின வீடை வந்து பாதியிலே நின்னா கூட இப்போ வீடு கட்டி முடிப்பீங்க. நிறைய பேர் காரு பைக் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவீங்க, உங்களோட மகன் மகளுக்கு வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி செவ்வாய் திசை உங்களுக்கு நல்ல திசை. ராகு திசை 77 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் இது ராகு எந்த இடத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்குதோ அதன்படியே இது வேலை செய்யும். இந்த 2 இடத்துல குடும்ப மேன்மை அதிகரிக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தில். குருவுடன் வக்ரம் ராகு வக்ரம் அடைவது அப்படிங்கிறது ஒரு நன்மையான பலனா அப்படின்னா நன்மையான பலன் இருந்தாலும் இந்த ராகு திசை 77 வயசுலேருந்து 95 வயசுலேருந்து குரு திசை 95 வயசுலேருந்து 99 வயசுக்குள்ள 2 திசை நடந்தாலும் ஒரு நல்ல ஜோதிடருன்னு ஆலோசனை செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த ஆதிபத்தியமாகவே அது வேலை செய்யும். இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சி.